மீடியா நேயர்களுக்கு வணக்கம் மலச்சிக்கல் மாதவிடை கோளாறு தாம்பத்திய உறவு பலப்படுத்தும் கற்றாழை நம் பற்றி தெரிந்து கொள்வோம் இது சோற்று கற்றாழை சிறு கற்றாழை பெருங்கற்றாழை பேய்கற்றாலை கருங்கற்றாழை செங்கற்றாழை ரயில் கற்றாழை என பலவை இருக்கு கற்றாழையில் அலோலின் அலோசோன் போன்ற வேதிப்பொருட்கள் இருக்கின்றன தளிர் பச்சை இளம்பச்சை மற்றும் கரும்பச்சை என இருந்தாலும் முயர்ந்தவை மருத்துவத்துமை நிறைந்தவை இதிலிருந்து வடிவக்கப்படும் மஞ்சள் நிற திரவத்தை மூசாம்புரம் என்பார்கள் இதற்கு கரிகோளம் கரிவாளம் காசுக்கட்டி என பல பெயர்கள் உள்ளன அழகு பொருட்கள் மருத்துவ பொருட்களை தயாரிக்கும் பெரிதும் பயன்படுத்தும் கற்றாலையின் உள்ளே இருக்கும் சதை பகுதியான ஜில்லி எடுத்து தண்ணீரில் ஏழு முதல் பத்து தடவை நன்றாக கழுவி காலையில் வெறும் வயிற்றில் உண்டால் கற்ப சூடு காணாமல் போய்விடும் கற்றாலையின் ஜெல் சூரிய ஒளியுடன் கலந்து வரக்கூடிய கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தும் காமம் மற்றும் எக்ஸ்ரோ கதிர்வீச்சுகளை பாதியிலிருந்து சருமத்தை காக்கும் அத்துடன் சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்தும் கற்றாழை ஜூஸ் தினமும் காலை விலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் உடலில் உள்ள நச்சு முழுமையாக வெளியேற்றப்படும் இதனால் உடலின் பாலிடிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறைக்க தொடங்கும் அதே வேளையில் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு சரிவருவதோடு மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் வயிற்று கோளாறுகள் சரியாகும் கற்றாழை ஜூஸை எப்படி செய்வது என்று அறிந்து கொள்வோம் இதன் ஜெல்லை தனியாக எடுத்து அதன் கசப்புத்தன்மை போகும் அளவு தண்ணீரில் நன்றாக கழுவி வைத்துக் கொள்ள வேண்டும் தோல் நீக்கி இஞ்சி தேன் எலுமிச்சம் சாறு உப்பு அனைத்தையும் தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்சியில் அழைத்து அதன் வடிகட்டி அதுடன் கற்றாழை ஜெல் ஒரு டம்ளர் தண்ணீரில் விட்டு மீண்டும் மிக்சியில் அரைத்து ஜூஸ் தயார் ச சதைப்பிடித்துள்ள மூன்று கற்றாழைகளில் சதைப்பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மீது படிகாரதூளை தூவிக்க வேண்டும் அப்போது சதைப்பதையில் இருந்து நீர் பிரித்து வரும் இந்த நீருடன் வெண்ணெய் கற்கண்டு வால்மிளகு சேர்த்து சாப்பிட்டால் சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் வலி அரிப்பு போன்றவை சரியும் கற்றாலையில் எடுக்கப்பட்ட நீருடன் அதற்கு சமூகமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீர் சுண்டும் அளவுக்கு காய்ச்ச வேண்டும் இதை தினமும் தலையில் தடவி வந்தால் கூந்தல் நன்றாக வளரும் நிம்மதியான தூக்கமும் வரவழைக்கும் உடல் வெப்பத்தை தணிக்கும் ஆறு ஸ்பூன் கற்றாழை ஜெல்லுடன் ஒரு சிட்டிங் பொறித்த பெருவெங்காயம் தேவையான அளவுக்கு பனைவெல்லம் சேர்த்து இடித்து கொள்ள வேண்டும் இதில் அரை கிராம் அளவுக்கு தினமும் இரண்டு தடவை சாப்பிட்டு வெண்ணில் குடித்து வந்தால் வலி குறையும் மூலக்கோளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கற்றாழை நல்ல மருந்து இதன் தசைப்பகுதி நன்றாக கழுவி அதுடன் இரண்டு கைப்பிடி முருங்கைப்பூ சேர்த்து அம்மியில் அரைக்க வேண்டும் அதுடன் சிறிது வெண்ணெய் சேர்த்து தினமும் காலையில் ஒரு வாரம் வரை சாப்பிட்டு வந்தால் மூலம் தொந்தரவில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இதை சாப்பிடுவது போது உப்பு காரம் சேர்க்கக்கூடாது கற்றாழையின் ஜெல்லை தினமும் வெண்படைகளின் மீது பூசி வந்தால் நாளடைவில் குணமாகும் இட்லி பானையில் தண்ணீருக்கு பதில் பால் ஊற்றி கற்றாழை வேறு சிறிது துண்டுகளாக்கி இட்லி தட்டிலிருந்து வேக வைக்க வேண்டும் பிறகு அதை உலர வைத்து பொடியாக்கி தினமும் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தாம்பத்திய உரம் மேம்படும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு தோல்பட்டை வயிறு மார்பு போன்ற பகுதிகளில் வரி வரியாக தழும்புகள் ஏற்படும் இதை போக்க தினமும் இதன் சதை எடுத்து தடவி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இதனை தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்